பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8:7-9 என்னை பிராகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்டபோது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேலுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதில் ஒன்றுதான் ஆலயத்தின் பிராகாரத்தில் நின்று ஒரு துவாரமிட்டு உள்ளே நடக்கிறதை காண்பித்து கொடுக்கிறார். உள்ளே என்ன நடக்கிறது என்று நீங்கள் 10 வாசித்தீர்களே, ஆனால் தெரியும். ஒருபுறம் ஆராதனை நடக்கிறது, இன்னொரு புறம் அருவறுப்பான காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் எங்கே நிற்கிறார்? வெளியே நின்று துவாரமிட்டு உள்ளே நடப்பதை எசேக்கியேலுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வெளியே பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறது. பாட்டு இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளே எப்படி இருக்கிறது? கர்த்தர் உள்ளே காண்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. நான் வெளியே என்னை ஒரு பரிசுத்தவானாய் காண்பிக்க என்னுடைய வேஷத்தை நான் மாற்றலாம். ஆமே, என்னுடைய பேச்சு ஸ்டைலை கூட நான் மாற்றலாம். எப்படி வேணாலும் என்னை நான் மாற்றிக்கலாம். ஆமே, நான் தாழ்மையானவனாய் காண்பிக்க சிம்பிளாக ட்ரெஸ் போட்டு சிம்பிளாக நடந்து, ஐயோ இவங்களை பார்த்தாலே என்ன ஒரு தாழ்மை, இப்படி 10 ஈஸியாக சொல்ல வச்சிடலாங்க. ஆனால் இப்படி ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஆமே, நான் வெளியே ஆமேன் எந்த ஒரு விருப்பம் இல்லாதவனாக என்னை காண்பித்து உள்ளே நான் ஆசைகளை வைத்து கொண்டிருப்பேன் என்றால் அது எப்படி தேவனால் அங்கீகரிக்க முடியும்? வெளியே நான் நல்ல ஆராதிக்கிறவனாய் செபிக்கிறவனாய் காண்பித்து விட்டு என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை அருவறுப்பால் நிறைந்திருக்குமானால் எப்படி நான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்? என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னிலே மகிமைப்பட வேண்டுமானால் என்னுடைய அந்தரங்கம் அவருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். இதே எசேக்கியேல் 8:6 கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாயல்லவா? எவ்வளோ வேதனை! என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியா? நம்மை வீட்டை விட்டு நம்மளை ஒருத்தங்க துரத்துனா அது எவ்வளோ வலி தெரியுமா? நம்மை வீட்டை விட்டு நாம் துரத்தப்படுகிற, நாம் வெளியேற்றப்படுகிற அனுபவம் அது மிகவும் வலி நிறைந்ததானது, மிகவும் வேதனை நிறைந்ததானது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அந்தரங்கத்தில் அருவறுப்பான காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் தேவனுக்கு கொடுக்கிறார்கள். காரணம், நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். நாம் பல நேரத்தில் இதை மறந்து விடுகிறோம். பல நேரத்தில் இதை நான் உணர்கிறதே இல்லை. நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருக்குரியவன். 1 Corinthians 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம், இந்த ஆத்துமா, இந்த ஆவி கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டவர்கள். நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஆலயம். ஆனால் நாம் என்ன செய்கிறோமா? அருவறுப்பானவைகளை நடப்பித்து அவரை நம்மிலிருந்து துரத்துகிறோமா? வேதம் அதை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய அந்தரங்கம் அருவறுப்பானதாக இராமல் பிதாவின் பார்வைக்கு அழகானதாக இருக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அவயவங்களும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் பார்த்து ரசிக்கட்டும். இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணுவேன் என்று 132 சங்கீதத்தில் சியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? விரும்பி வாசம் பண்ண விரும்புகிறார். விரும்பி நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென்.
அர்ப்பணிப்போ. தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. செபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய பீடத்தில் எங்களை வைக்கிறோம். வேண்டாதவைகளை சுட்டறியும், வேண்டியவைகளை சுத்திகரியும். எங்கள் அந்தரங்கம் உமக்கு முன்பாய் அழகாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.